வாகன சாரதிகளுடைய கவனத்துக்கு இப்பொழுது காவல்துறை கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. வீதிகளில் கடமையில் ஈடுபடுகின்ற காவல்துறை அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வகையில் வாகனத்தை செலுத்துமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏயா அவங்கள பாதுகாப்பு மட்டுமா, பக்கத்துல போறவங்க நடந்து வாரவங்க எல்லாரும் கருத்தில் கொண்டுதான் வாகன சாரதிகள் நடக்க வேண்டும், வாகனங்களை ஓட்டி செல்ல வேண்டும் இல்லையா. எனவே கொழும்பு இந்த உங்களுக்கு தெரியும் சுதந்திர சதகத்துக்கு அருகில் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகஸ்தர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்த நிலையில தான் இவ்வாறான கோரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அதே நேரம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 1638 வாகன விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த விபத்துகளில் 1733 பேர் பலியாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இன்று நாகப்பட்டினம் காங்கேசந்துறை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை நாளைய தினம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடைய சேவையில் ஈடுபட உள்ள ஸ்ரீயாபாணி கப்பல் வந்து நேற்று முன்தினமும் சோதனை ஓட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக செய்திகள் மூலமாக அறிய கிடைத்திருக்கிறது. 25 கோடி ரூபாய் இந்திய செலவில் கொச்சினில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கப்பல் மணித்தியாலத்துக்கு 36 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 14 ஊழியர்கள் மற்றும் 150 பயணிகளோடு பயணிக்கும் வசதி கொண்ட இந்த கப்பல் பயணிகளுக்கு தேவையான சிற்றுண்டி, தேநீர், குளிர்பானங்கள் போன்றவற்றை கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாகப்பட்டினம் இலங்கை கப்பலில் பயணம் மேற்கொள்வதற்கு ஒருவருக்கு ஒரு வழி கட்டணமாக 27,000 ரூபாயும் இருவழி கட்டணமாக 53,500 ரூபாயும் அறவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக 53,500 ரூபாய்க்கு நீங்க இந்தியா போயிட்டு வந்துடலாம். நிச்சயமாக இன்று முதல் இன்றைக்கு வந்து யூரியா உர விநியோகம் இடம்பெற போகுதான் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கிறது. இதில் வருகின்ற பெரும்போகம், அந்த பெரும்போகத்துக்கு தேவையான 21,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தினை இன்று முதல் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் அரசாங்க உர நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னா லங்கா உர நிறுவனமும் கொழும்பு வர்த்தக உர நிறுவனமும் விநியோக பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 50 கிலோகிராம் யூரியா உர மூடை ஒன்றின விலை வந்து 9,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாம். பாத்தீங்களா, 9,000 ருபீஸ். எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. பல பகுதிகளில் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதன்படி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையுடன் கூடிய பலத்த மின்னலுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடியுடன் கூடிய மழையின் போது அந்தந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதால் மின்னலால் ஏற்படப்படுகின்ற விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை கிழக்கு, ஊவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதக நிலைமை காணப்படுகிறது. கிழக்கு, ஊவா, வடமத்திய, வடக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்தில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும், இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் வந்து 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.